விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதாவது 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 9:36 வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவான் வந்து சுப கிரகமாக இருக்கிறதுனால எல்லா கிரகங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் ஓரளவு அனுகிரகமாக இருக்கிறதுனால இந்த சுபகரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட அந்த குரு பகவான் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட அந்த மறைவு ஸ்தானத்தில் வந்து குரு பகவானை நீச்சம் பெற்று பயிற்சி ஆகிறதுனால அதாவது மைனஸும் மைனஸும் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து குரு பகவானும் நீச்சமாகிறாரு. குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் உங்களுடைய மனசுக்கு தெரியாத வகையில் மனசுக்கு புரியாத வகையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது மனசுக்கு புரியாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் நல் மாற்றங்களாக அமையக்கூடிய பாக்கியம் இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால வழியில் வரக்கூடிய வில்லங்கங்கள் வழியிலேயே விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது தீதில்லாத ஒரு 3ரிலே துரியோதனன் படை மாண்டதம்ங்கிற ஒரு சங்ககால பாடல் எல்லோருக்குமே நினைவுக்கு வரும். அதாவது வந்து 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது துரியோதனன் படை வந்து தோத்து போனது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கலாம். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் காரணம் வந்துட்டு இருக்காது, மற்ற கோள்கள் வருட கோளாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல வரும்பொழுது மட்டும் அந்த காரணத்துக்காக துரியோதனன் வந்து தோத்து போனார் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. இதர கோள்கள் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம நிறைய பேர் அதை கவனிக்காமையே தேவையில்லாத சந்தோஷப்பாளர்களையும் தேவையில்லாத சங்கோஷப்பாளர்களையும் நினச்சிக்கிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு சில விஷயங்களை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த சங்ககால பாடல் வந்து துரியோதனன் வந்து 3ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது தோத்து போனார்னு சொல்லியிருக்கதோ அதிலேயே இன்னொரு சங்ககால பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மன்னவன் 3ரில் நிற்க மாபெரும் மாற்றம் தோன்றும் தன்னம்பிக்கையுடன் தைரியமும் இணைந்திருந்தால் எண்ணிய காரியங்கள் எல்லாமும் வெற்றி பெறும் பொன்னவன் குருவை நாளும் போற்றினால் நன்மை உண்டாகுங்கிற விஷயத்தை நமக்கு நாசுக்காக சொல்லி வச்சிருக்குது. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் கீழே விழுந்தாத்தான் மேலே எழுந்து வர முடியும். ஒருவருக்கு வாழ்க்கையில் வந்து தோல்வின்னு ஒன்று வந்ததுனா தான் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்க முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3ல குரு வரும்போது நமக்கு முன்னேற்றம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைச்சிட வேண்டாங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பலமான யோகங்களை இதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும்ங்கிற விஷயத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மறந்துட வேண்டாங்க. குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இதே காலகட்டத்தில் தனஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் பொதுவாகவே குரு பகவானும் சனி பகவானும் இணைந்தாலோ குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்பட்டதுனாலோ கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த சாஸ்திரம் சொன்ன அந்த பழமொழிக்கு ஏற்ப பண வரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் இருந்துட்டு இருப்பார். பயப்பட வேண்டாம். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா பஞ்சம் இல்லாத பண வரவு வரும். தஞ்சம்னு வர்றவங்களை வந்து நீங்கள் தார்மீகமாக தனம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி மிகுதியாகுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அந்த அளவுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது வந்து சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடினமான வேலையில் உள்ளவங்க கடினமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு நீண்ட
பதவி அல்லது நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பகட்டான அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து திடீர் பிரபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி அஜன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கடந்த கரோனா காலங்களில் இருக்கிற வேலையும் போயிருச்சு நமக்கு வேறு வேலை கிடைக்குமா நிறைய இடங்களில் வந்து வேலைக்கு வந்து அதை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்களே இப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து அடுத்த புதிய வேலை கிடைக்குமா இருக்கிற வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க புதிய வேலை கிடைக்குமா அது அதே சம்பளத்தில் கிடைக்குமாங்கிற கவலை இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் உங்களோட தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வயசில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது அப்படிங்கிற விட உத்தியோகம் போகக்கூடிய ஓய்வு பெறக்கூடிய வயசில் கூட 60 வயசு 65 வயசில் கூட உங்களுக்கு கௌரவமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பேச்சில் இருந்துட்டுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் இந்த மாதிரி நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்மைகள் உங்களுக்கு உண்மையாக கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய அதாவது விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் சேர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறேன் பயப்பட வேண்டாம்